குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எப்பேற்பட்ட புரிதலில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட எல்லா வேதங்களையும் கரைச்சி குடிச்சிருந்தாலும் கூட, சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் தெளிவு பெற்றிருந்தாலும் கூட, குடும்பத்தில் எப்படியும் சண்டை வந்துருக்கு. ஏன்? இன்றைக்கி எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது. அதனால் எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த புரிதல் வந்துருச்சுனாவே நீ அடுத்து சண்டை வரும்போது இதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, டென்ஷன் பண்ண மாட்டீங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட குடும்பத்திலும் 100% கண்டிப்பாக சண்டை வரும். அது வரதான் செய்யும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியமும் கிடையாது, தயவு செய்து கவலைப்படாதீர்கள். என்ன காரணம்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி நான் கிளியராக பேசியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. இந்த மனம்ன்ற ஒன்று செயல்படுற வரைக்கும் மாற்றி மாற்றி இது போய்கிட்டே இருக்கும், மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கும், மாற்றி மாற்றி எதையாக நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி சரின்னு போடுற ஒரு விஷயம் நாளைக்கு தப்புன்னு போடும், நாளைக்கு தப்புன்னு போடுற விஷயம் நாளானைக்கு சரின்னு போடும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி கணவன், சரியாக இருக்கக்கூடிய கணவன் நாளைக்கு தப்பாக போடுவான், இன்றைக்கி சரியாக இருக்கக்கூடிய மனைவியோட கேரக்டர் நாளைக்கு தப்பாக ஏதாவது போடும். தப்பாக இந்த சென்ஸ் நான் ரொம்ப அவங்களோட ஆக்டிவிட்டீஸு அவங்களுடைய கேரக்டர் வைஸ் சொல்ல, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போடும். இப்படி இருக்கிறப்போ நிச்சயமாக ஒன்று ஒன்று ஒரு ஏற்ற இறக்கமான வாய்ஸ் வந்தாலோ, நினச்ச மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலைனாலோ, மூச்சுன்ற ஒன்று ஓடுற வரைக்கும் மனம்ன்ற ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ மூச்சு நின்னால் தான் மனம் நிற்கும். அதுக்காக நான் சாகணுமானு கேட்டால் அப்படி கிடையாது, அதுக்கு தான் ப்ராக்டிஸ்லாம் இருக்குது, அது தனி சப்ஜெக்ட். சண்டை வருவதற்குண்டான மெயினான காரணம் இந்த மனம் தான். அதனால் சண்டை அப்படின்னு வந்துட்டாலே தயவு செய்து நீங்கள் பயந்துடாதீங்க, அதுலேயே போய் சண்டையிலையும் போய் தேங்கி விடாதீர்கள். சண்டை என்பது சகஜம் என்பதை புரிந்து கொண்டு சண்டைக்கு உயிர் கொடுக்காதீர்கள். சண்டை வருதுன்னா கேஷுவலாக அது வந்துட்டு அப்படியே போயிடணும். எப்படி இந்த புயல் அடித்து காற்று வந்தால் எப்படி வந்து முடிச்சுட்டு அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிடுமோ, அந்த மாதிரி போயிடணும். அது புயல் வர வைக்கிறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்டை கையில் வச்சுட்டு, இப்போ பாரு நான் சண்டை போடுறேன் பாரு, இப்போ பாரு என்னோடய சக்தி என்னென்னு பாரு, இப்போ பாரு என்னோடய கடுப்பு என்னென்னு பாருன்னு வாண்டடாக வர வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது குடும்பத்தை சீரழிச்சிடும். அதுவாக வந்து போகிற சண்டை பிரச்சனையே கிடையாது, வாண்டடாக கிரியேட் பண்ணுற சண்டை என்றைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சண்டை வருது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கருத்து பரிமாற்றங்களில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, இல்லை ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடான கான்ஃப்ளிக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அது வர்றது ரொம்ப சகஜமான நிலை. ஆனால் அடுத்த செகண்டே கணவனும் சரி மனைவியும் சரி மனசு பண்ணுற வேலை இது, இது நிரந்தரம் கிடையாது. மனசு என்பது பொய்யான ஒரு தோற்றம், இது ஏதாவது கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு தேவை குடும்பத்தினுடைய நலம் தான் முக்கியம், நம்ம குழந்தைங்களோட நலம் தான் முக்கியம். சண்டை முக்கியமல்லன்னு சொல்லி அந்த சண்டையை தூக்கி குப்பை தொட்டியில் எரிஞ்சிட்டு நீ நானும் ஒன்று அப்படின்ற அந்த ஒரு அந்யோன்யத்துக்குள்ளே, அந்த அந்யோன்யமான அந்த குடும்பம் நடத்தும் முறைக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த சண்டை பெரிதாக தெரியாது. என்றைக்கு ஒரு மனுஷன் சண்டை தான் பெருசுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கி அந்த சண்டை முடிவு பெறாது. டிஃப்ரெண்ட்டாக சண்டை வரும், கலர் கலராக சண்டை வரும், முடிக்கவே முடியாத சண்டைலாம் வரும். ஸோ அதெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. சண்டை என்பது காமனான ஒரு பாயிண்ட், அது வந்து போயிட்டே தான் இருக்கும். கடல் மேது இருக்கக்கூடிய அந்த அலை போல், அந்த அலை வரும் போகும், அலை வரும் போகும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுலேயே நீங்கள் கான்சியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போடணும், ஏன் இப்படி பேசிட்டானே அப்படி பேசிட்டானே நினச்சிட்டிங்கன்னா அந்த சண்டை பல ரூபங்களாக மாறும், பல பிரச்சனையை கொண்டு வந்து விடும். ஸோ சண்டை வருதுன்னா அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். தும்முனா எப்படி தும்மல் வருதோ, அடுதா எப்படி கண்ணீர் வருதோ, சிரிச்சா எப்படி சிரிப்பு வருதோ, அது மாதிரி குடும்பம் இருந்தால் சண்டை வருது, சகஜமான விஷயம். அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. அந்த சண்டைக்கு என்ன காரணம்னு பார்த்தா அடுத்த டைம் அதை முயற்சி பண்ணி அதை திருத்திக்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க. பிடிக்காத விஷயத்த மாற்றிக்கிறதுக்கோ அவரோ இல்லை நீங்களோ இல்லை நீங்களோ இல்லை அவரோ யாரோ ஒருத்தர் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த புரிதல் பக்குவம் வளர்ந்து அது ஒரு ஞான தெளிவை கொண்டு வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் சண்டைகள் குறையும், பக்குவம் பெறும். பக்குவம் பெற்றதுக்கப்புறம் கோபமும் சண்டையும் குடும்பத்தில் மிக 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 குறைவான பர்சன்டேஜில் தான் நடக்கும். இதுதாங்க விஷயம்.